மண்டல திருவடிகளே சரணம், தீப திருவடிகளே சரணம், கண்ணன் திருவடிகளே சரணம். திருப்பாவை மூன்றாவது பாடல் தான் இன்னைக்கு நம்முடைய சிந்தனை. திருப்பாவையினுடைய 30 பாடலுமே பாவை நோன்பை பற்றியும், பாவை நோன்பினுடைய சிறப்புகளை பற்றியும், பாவை நோன்புடைய பலன்களை பற்றியும், பாவை நோன்பு பற்றியே மையப்படுத்தி 30 பாடலும் அமைந்திருக்கும். பாவை நோன்புடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மனதால் இறைவனை நினைந்து வாயினால் அவனுடைய திருநாமங்களை உச்சரிப்பது, இது அதனுடைய அடிப்படை. பாவை நோன்பு வருஷம் முழுக்க கடைபிடிக்கலாம் கூட, அவருடைய ரொம்ப முக்கியமான உகந்த நேரம் ஒரு ஆண்டினுடைய விடியற்காலை என அழைக்கப்படுகின்ற மார்கழி மாதத்தில், ஒரு நாளினுடைய விடியற்காலை என்கின்ற இந்த விடியற்காலையில் இந்த பாவை நோன்பு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறந்தது. மனம்தான் இங்கே முக்கியம். மனதினுடைய அந்த எண்ணத்தை இறை நிலையோடு பற்றி, இறைநிலையோடு மனதை ஒன்ற வைத்து, மனதை இறைநிலையாகவே மாற்றி, அப்படி உருகி அந்த நிலையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த பாடல்கள் தான் திருப்பாவை என்கின்ற 30 பாடலும். இது தாயாருடைய மனம் இறைநிலையோடு ஒன்றியது, அதனால் இறைநிலையே தாயாரினுடைய வழியாக வெளிவந்த அந்த வார்த்தைகள் தான், அந்த நிறைமொழி தான் திருப்பாவையினுடைய 30 பாடலும். இது இறைமொழி, நிறைமொழி, மறைமொழி. பக்தியை முழுமையாக புரிந்து கொண்டு பக்தி மார்க்கத்தின் வழியாக இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற சூட்சுமம் தான் இந்த ஒட்டுமொத்த திருப்பாவையினுடைய பாடலுடைய சிறப்பு. எத்தனை உயர்ந்த நெறியான நீங்கள் யோக நெறினா கூட அதனுடைய முழுமை என்ன அப்படின்னா பக்தி தான். அதனால தான் பகவத்கீதையில் கூட பகவான் சொல்வார், ஸோ எவ்வளோ பெரிய யோகிகள் ஞானிகளாக இருந்தால் கூட அவர்களும் என்னை முழுசாக மனசில் ஏற்றுக்கிட்டு தினமும் தன்னையே நினைந்து தன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தி சார்ந்த அந்த மனிதனுடைய உள்ளம் தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படிப்பட்ட பக்தி உணர்வை ஊட்டி வளர்க்கக்கூடிய பாடல்கள் தான் திருப்பாவையினுடைய 30 பாடல்களும். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த மூன்றாவது பாடல் பாவை நோன்பினுடைய வெளிப்பாடு, பாவை நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி சொல்லுது. பொதுவாக ஒரு மனுஷன் உலகத்தில் வாழணும் அப்படின்னா பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் வாழலாம், அருள் இருந்தால் அந்த உலகத்தில் உயர்ந்த பதத்தோடு வாழலாம். அப்போ பக்தியோட இறைவனரோடு வாழக்கூடிய அவர்களுக்கு தாயார் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் புகழோடு வாழ்வதற்கு தேவையான பொருட்செல்வம், அந்த உலகத்தில் இறைநிலையோடு இறைவனோடு அவனோடு பொருந்தி ஒடுங்கி அவனுக்குள்ளே நின்று வாழ்வதற்கு தேவையான உயர்ந்த பதத்தை அளிக்கக்கூடியதும் இந்த பக்தி தான், இந்த பாவை நோன்பு தான். அப்போ பாவை நோன்பு பொருளுள்ளாக்கு இவ்வுலகிலேயும் வள்ளுவர் சொல்வார், இந்த உலகத்துக்கு தேவையான புகழையும் அந்த உலகத்துக்கு தேவையான மனதை அன்பிலிருந்து இன்னும் ஒரு படி மேலே அருளாக மாற்றக்கூடியதும் பாவை நோன்பு தான். இப்படி பாவை நோன்புடைய சிறப்புகள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மூன்றாவது பாடல் இன்னும் ஒரு படி மேலே. இந்த பாடலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல்ல பாடலுடைய பாசுரத்தினுடைய வரிகளை பார்த்துட்டு அதுக்குரிய பொருள்களை சிந்திச்சுட்டு பிறகு இந்த பாசுரத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம யோசித்தோம்னா இன்னும் கொஞ்சம் மனம் அதில் ஒன்றும். பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்வுகல, பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுத்த, தேங்காதி புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், நீங்காத செய்வோம் நிறைந்துயிலோர் எம்பாவாய். இங்கே பெருமாளுடைய அவதாரமான வாமன அவதாரம் சொல்லப்படுகிறது, ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா குள்ளமாக வந்த வாமனன் தான் மிக உயர்ந்த உருவத்தை எடுத்து இந்த உலகத்தையும் அந்த உலகத்தையும் ரெண்டடியால் அளந்து மூன்றாவது அடியே மாபலியினுடைய தலைமலை வச்சார். அப்படி மாபலி மேலே தலைமலை வச்சு அருள்பாளித்த அந்த நாளையே திருவோணமாக இன்றைக்கி நம்ம மலையாள மக்கள் கேரளாவில் மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு விழா திருவோண திருவிழா. அது யார் அப்படின்னா இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனான வாமன அவதாரத்துடைய சிறப்பு. இந்த வாமன அவதாரத்தில் இப்படி உலகத்தையே தனக்குள்ளே ஒடுங்கி கிடக்கிறது என்பதை சூட்சமாக காட்டுகின்ற ஒரு பெரிய அவதாரம். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட வாமன அவதாரம் எடுத்து வந்த அந்த நாராயணன் தான் இப்போ இங்கே கண்ணனாகவும் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் தாயார் நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து.
அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த அந்த உத்தமன் ஏன்னா அவன் இறையருள் எப்பவுமே கருணையானது, அதுக்கு பாகுபாடே கிடையாது. வள்ளுவரோடு சொல்வார், வேண்டுதல் வேண்டாமையில்லாதான். அப்படிப்பட்ட தூய உள்ளத்தோடு யார் எந்த நிலையில் எப்படி இருந்தானோ அவர்களை கருணையால் ஆட்கொள்ளக்கூடிய அந்த கருணை வடிவாளன் தான் இறைவன். அப்படிப்பட்டவனை உத்தமன் அப்படின்னு தாயார் சொல்கிறாங்க. அவனை மனதால் நினைந்து வாயால் பாடணும், பரம நடி பாடி. அவனை மனதால் நினைந்து வாயால் பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த இறை உணர்வு இயற்கையை தன் வசப்படுத்துங்கிறத விட அந்த இறை உணர்வு இயற்கையை தன் வசப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு அடிப்படையான தேவை என்னன்னா தண்ணி தான். அப்போ அந்த நீரை முறையாக கொடுக்கும், அளவோடு கொடுக்கும், எல்லா உயிர்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான நீர். கடலில் இருக்கக்கூடிய உயிர்கள் வாழணும்னா கூட அதுக்கு மழை நீர் வேணுமா? அப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மட்டும் இல்லை, கடலில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கூட மழை நீர் வேணும்னா, அப்படி எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய அந்த மழை நீர் இப்படிப்பட்ட பாவை நோன்போடு உருகி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நல்லோர் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொழியுமா மழை. அப்போ அப்படிப்பட்ட இறை உணர்வோடு பாவை நோன்பு இருக்கக்கூடிய அவர்களுக்காக, அவர்களுடைய வேண்டுதலுக்காக இந்த உலகமே பிரபஞ்சமே சுபிட்சமாக இருக்குமா? அதுக்கு தேவை என்ன? மாதம் மூமாறி பெய்கின்ற மழை. அப்படி மழை பெய்வதனால நீர்வளம் அதிகமாக இருக்கும். நீர்வளம் அதிகமாக இருந்தால் நெல்லையும் கரும்பையும் விவசாயம் பண்ணலாம். நீர்வளம் கம்மியாக இருந்தால் புஞ்சையில் சிறுதானியங்கள் தான் பயிரிடுவாங்க. அப்போ இங்கே சரியான மழை பெய்வதனால நீர்வளம் அதிகமாக இருப்பதனால அப்படியே பயிர் நெல் ஓங்கி வளரலாம். அப்படிப்பட்ட நீர்வளம், அப்படி ஓங்கி வளர்ந்த அந்த நெல்லினுடைய ஊட யார் அப்படின்னா மீன்கள். அந்த நெல் வயலுக்குள்ளே பரவோன்னா அப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். ஔவையார் கூட ஒரு குடிமகன் அல்லது ஒரு நாட்டு தலைவன் அல்லது ஒரு அரசனுடைய சிறப்பு சொல்லும்போது எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, வரப்புயர் நீர் உயரும், நீர் உயர நீர் உயரும், நெல் உயர குடி உயர்வான், குடி உயர கோன் உயரும், கோன் உயர்ந்தா உலகமே சுவிச்சு தானே. அப்படி உயர்ந்த வரப்புகளுடைய நிலத்துக்குள்ள நீர் தேங்கி நிற்க, நெல் ஓங்கி வளர, உள்ள மீன்கள் அப்படியே துள்ளி விளையாடுதான். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செல்வ வளம்னு பார்த்தங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய குவளை மலர்கள், குவளை மலர்கள், அந்த மலர்களில் பொறிவண்டு, சின்ன சின்ன குட்டி பொறிவண்டுகள், அந்த வண்டுகள்லாம் உள்ள தேனை குடிச்சிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறதா. அப்படிப்பட்ட செல்வம், எங்கே பார்த்தாலும் நீர்நிலை, எங்கே பார்த்தாலும் அற்புதமான மலர்கள், அதுக்குள்ள வண்டுகள் மொய்த்து தேனை உறிஞ்சி குடிக்குது. இப்படிப்பட்ட செல்வ வளத்தோடு இருப்பதற்கு காரணமான நீர் தகுந்த நேரத்தில் முறையாக பொழிவதற்கு காரணம் இந்த பாவை நோன்பை நோக்கினுடைய சிறப்பாக. அது மட்டுமா? அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் வள்ளல்கள். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய புரதம் என்கின்ற பாலை தரக்கூடிய மிகச்சிறந்த வள்ளல் யாருன்னா பசுதான். இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞானம் வந்தால் கூட என்னென்னவோ பண்ணால் கூட யாராலையும் சாதாரண பசு சாப்பிடுகின்ற அந்த புல்லை வச்சுட்டு பாலை மாற்ற முடியுமா? இல்லை ஒரு ரத்தத்தை பாலை மாற்ற முடியுமா? எந்த விஞ்ஞானமும் முடியல. அப்படி தன்னுடைய உணவை ரத்தமாகவும் இந்த ரத்தத்தை பாலாகவும் கருணையினால் பாலாகவும் மாற்றி தன்னுடைய மடியில் கொஞ்சம் கூட வச்சிக்காம அப்படியே எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் முழுசாக நிறையக்கூடிய அளவுக்கு பாலை அப்படியே இன்பமாக மகிழ்ச்சியாக விரும்பி கொடுக்கக்கூடிய அந்த வள்ள தன்மையுடைய பெரும்பசுக்கள் எக்கச்சக்கமாக நிறையக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் அந்த ஊரில் இருக்குது, இந்த நாட்டில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பாவை நோன்பு தான். அப்போ பாவை நோன்பினால் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நிறைந்த செல்வம் கிடைக்க அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட செல்வம் கிடைக்கணும்னா கூட இறைவனுடைய கருணை வேணும். இதைத்தான் திருவள்ளுவரும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படிம்பார். ஏ டு இசட் இல்லை, ஏ டு ஃப்ரம் ஏ, அகர முதல ஏலிருந்து எல்லாம். இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து என்னென்ன வருமோ எல்லாமே அவனுள்ளிருந்து தோன்றியது தான். அப்படிதான் இங்கே தாயாரை சொல்கிறாங்க. ஓங்கி உலகளந்த அப்படின்னா அந்த உலகளந்த அந்த ஓங்கியுடைய அந்த அந்த செயல், அந்த உலகளந்த அந்த காலுடைய நீட்டு என்ன அப்படின்னா, அது ஏ டூ அப்படின்னு ஆரம்பிச்சது தானே, அந்த கால் எங்கே முடியும் தெரியாது. அப்படி அகர முதல் அப்படிங்கிற மாதிரி ஓங்கி உலகளந்த அப்படின்னு ஒன்று அதனுடைய எல்லை கிடையாது, ஆரம்பித்த இடம்தான் தெரியுது. இப்படி இருந்த இந்த இறை தான் பிரபஞ்சம் முழுத்த எல்லையற்று விரிந்து கிடக்கிறது, அதுக்கு எல்லையே இல்லை.
அப்படிப்பட்ட இறைநிலை இயற்கை இந்த மனிதனை காப்பதற்காக செய்கின்ற கருணை என்ன அப்படின்னா வள்ளுவர் சொல்வாரு, அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு. இறைவனுடைய கருணையை நாம பார்க்கணும் அப்படின்னா யாரால விளக்க முடியாத மிகப்பெரிய அதிசயம்னா மழைதான். மழையை நம்மால் உருவாக்க முடியாது. மழை எப்படி தோன்றுவது என்பதை நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம் ஒழிய எப்போ மழை வரும், எப்படி வரும், எங்க வரும், எவ்வளவு வரும் எதுவுமே தெரியாது. என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் முடியாது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருந்தா கூட மழை யாராலும் தோற்றுவிக்க முடியாது. அது இறைவனுடைய கருணை. அதை தான் தாயார் சொல்றாங்க, அப்படி ஓங்கி உலகளந்த எல்லையில்லாத இறைவனுடைய அந்த உத்தமனுடைய கருணையை நாம கண்கார அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரணம் மழையாம். இதை வள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வான்சர் பொங்குவார். தாயார் உலகளந்த பெருமாளை பற்றி சொல்லி அடுத்த வரையில் அவனுடைய கருணை என்ன அப்படின்னா மழை நீர் தான். அப்படி சிறப்புடைய அந்த இறைநிலையை மனதால எண்ணி வாயால பாடுகின்ற அந்த நோன்பினால வரக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் மிக உயர்ந்த செல்வமுடையவராக இந்த புவி உலகத்தை வாழ வைக்கும். இறந்த பிறகு அருள் உலகத்திலையும் அவனுடைய கருணையை கிட்டுவான். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த வளங்களை பற்றி சொல்வதுதான் இந்த பாசகம். இந்த பாசத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா நிறைய இருக்கு. முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த திருமண விழா அல்லது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விழா பெரியவர்கள் யாராவது ஒருத்தரை வாழ்த்தணும் அப்படின்னா இந்த பாடலை சொல்லி தான் வாழ்த்துவாங்க. ஏன்னா இந்த பாடலில் முழுக்க 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 பாசிட்டிவ் தாட்னு சொல்லுவாங்க பாருங்க, நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த பாடலில் நெடில் சார்ந்து மனம் ஓங்கி நின்று வாழ்த்துகின்ற அந்த நிலைக்கு தானாகவே போகும். உதாரணமாக விநாயகரா கோயில் திரும்ப திரும்ப படிக்கும்போது அதுவே மிகப்பெரிய மூச்சு பயிற்சி, பிராணாயாமா தனியாக செய்ய வேணாம், அதை படித்தாலே போதும் பாரு சங்கராச்சாரியார். அந்த மாதிரி இந்த பாடலை ஒருத்தர் உருகி திரும்ப திரும்ப படிக்கும்போதே தனியாக ஒரு பிராணாயாமங்கிற மூச்சு பயிற்சியே தேவையில்லை. ஏன்னா இந்த பாடலே அப்படி மூச்சை நல்ல உள்ளே இழுத்து உடல் முழுக்க பிராணனை கூட்டி அதுக்கப்புறம் அந்த உயர்ந்த நிலை நின்று வாழ்த்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு போகும். இந்த பாடலுடைய வரிகளை புரிந்து சொன்னாலும் புரியாமல் சொன்னால் கூட ஓங்கி உலகளந்த அந்த ஓங்காரத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடல். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மந்திரத்தினுடைய ஆரம்ப புள்ளி ஓங்காரம்னா இந்த பாடலுடைய முதல் எழுத்து ஓங்காரம் தான். ஓங்கி உலகளந்த அப்படிம்பாரு. ஒவ்வொரு வரியிலையும் ஓங்கி உலகளந்த நீங்காத செல்வம் இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள்லாம் தெரியாமல் கூட நம்மளால் இதோட ஒரு உயர்ந்த வார்த்தைகளை கொண்டு வார்த்த முடியாது. தமிழ் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு என்னென்னா வாழ்க வளமுடன் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதில் கூட நான் வாழ்த்துறேங்கிற எண்ணம் வரும். ஆனால் இந்த பாடல் இறைநிலையை வேண்டி இறைநிலையினுடைய தன்மையோட இறைநிலை உணர்வோட தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்த்தக்கூடிய இந்த வாழ்த்துதல் மிக உயர்ந்த வாழ்த்து முறை. அதனால தான் இந்த பாடலை நம்ம முன்னோர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் வாழ்த்துகின்ற போதெல்லாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேடோர் என்பாவாய் என்று அப்படி மனசார வாழ்த்துறாங்க. அப்படி வாழ்த்துவதனால வாழ்த்துகிறவர்களுக்கும் நல்ல ஒரு அருமையான மனநிலையும் இறை உணர்வும் தூண்டப்படும். வாழ்த்து பெறுகிறவர்களுக்கும் அதே இறை உணர்வு தூண்டப்படும். காரணம் என்னன்னா இறை உணர்வின் மூலமாகத்தான் வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய நுட்பமான சிறப்புகள். இந்த பாடலுடைய சிறப்புகளை இன்னும் சொல்ல சொல்ல நின்று கொண்டே போகும். காலத்தை கருதி நான் இதோட நிறுத்துறேன். பாடலை ஒரு தடவை நீங்கள் வாசித்து மனமுருகி அந்த பாடலை ரசனையோடு நீங்கள் இறை உணர்வோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஏன்னா அது இறைவனுடைய நிறைமொழி, தாயாரினுடைய வாயு வழியாக வெளிப்பட்ட மறைமொழி. இந்த மறைமொழியும் இறைமொழியும் பக்தி உணர்வையும் ஊட்டும், உலகத்தினுடைய சுபீட்சத்தையும் பாதுகாக்குமா. தாயாரின் சிந்தனையோடு மீண்டும் ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் அறிவிற்கினி அன்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.